ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜிஎஸ்எம் காம்டாக் தமிழ். ஆஸ் இஸ் சென்ஃபோன் செல்ஃபி. இது பேட்டர்ன் போட்டாங்க, அது எப்படி எடுக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஜிஎஸ்எம் காம்டாக் தமிழ் பேட்டர்ன் போட்டதை எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜிஎஸ்எம் காம்டாக் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மொபைல் ஆஃப் பண்ணிக்கலாம். மொபைல் ஆஃப் பண்ணிட்டு சார்ஜிங் கொடுத்துருந்தேன், அப்படிங்க விட்டுருவோம். மொபைல் ஆஃப் பண்ணிட்டு வால்யூம் டவுனும் அண்டு பவர் பட்டனும் ஒரே டைமில் அழுத்தணும். வால்யூம் டவுன் பாருங்கள், வால்யூம் டவுன் பட்டன் அண்டு பவர் பட்டன் ரெண்டும் ஒரே டைமில் அழுத்தணும். ஒரே டைம்ல அழுத்திட்டு இதுல வைஃப் டேட்டா ஃபேக்டரி ரீசெட் அதை செலக்ட் பண்ணுங்க. வால்யூம் டவுன் பண்ணீங்கன்னா கீழ் டவுன் ஆகும். அதுக்கப்புறம் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எஸ் டு ஆல் யூசர் டேட்டா அது கொடுத்துட்டிங்கன்னா டெல்டா ஆகிடும். கீழே அதெல்லாம் ஃபார்மெட் ஆகும், பேட்டர்ன் இதெல்லாம் வந்து ஃபார்மெட் ஆகும், ஃபோன் ரீசெட் ஆகும். ஓகே, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ரீபூட் சிஸ்டம், மொபைல் ஆன் ஆகும். பேட்டர்ன் இப்போ வந்து கிளியர் ஆகிடும். ஜிஎஸ்எம் காம்டாக் தமிழ் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ண போகிறோம், உங்களோட சப்போர்ட் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். ஜிஎஸ்எம் காம்டாக் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மொபைல் பூட் ஆகும், ஒரு 10 மினிட்ஸ் சம்திங் ஆகும், அது வரைக்கும் வீடியோ பாஸ் பண்ணுறேன். ஜிஎஸ்எம் காம்டாக் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ண போகிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மொபைல் பூட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் தான் அதிகம். ஸ்கிப் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜிஎஸ்எம் காம்டாக்ட் தமிழ் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ண போகிறோம், உங்களோட சப்போர்ட் வேணும், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ண போகிறேன்.